ஃபைனல் நம்ம இன்னைக்கு துபாய் போக போகிறோம். அபுதாபியில் கட்டப்பட்ட ஹிந்து டெம்பிள் துபாய் போகிற ரோட்டில் இருக்கு. நீங்கள் எப்படி துபாய் குறுக்சந்து விவேகானந்தர் தெரு நீங்கள் பார்த்துட்டு இருக்க செயற்கை காடு. நம்ம இயற்கை காடே அழிச்சு நாசமாகிட்டு இருக்கோம். இவன் மரமே வராத இடத்துல செயற்கை காடு உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஃபைனல் நம்ம இன்றைக்கி துபாய் போக போகிறோம். நேற்று போக முடியலை, ஸோ இன்றைக்கி டாக்ஸி புக் பண்ணிட்டோம். ஸோ டாக்ஸியில் துபாய் போக போகிறோம். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தனியாக வந்தீங்க இல்லை ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா பஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணுங்கள். வெறும் 23 திராம் தான், ஆனால் இதுவே டாக்ஸியில் 900 திராம்ஸ் ஆகுது. இட்ஸ் வெரி காஸ்ட்லி, ஸோ பெட்டர் சூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ப்ராப்பராக என்னோடய மைக் இல்லாதனால நாங்கள் பேச கான்வர்சேஷன் உங்களுக்கு புரியாதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் என்ன பேசிட்டு வந்தார் அப்படின்னா, இந்த துபாய் எப்படி உருவானது. கிட்டத்தட்ட இவர் வரும்பொழுது 1975 வந்தார், 75-78 வந்திருக்கிறார் இவர். ஸோ அந்த சமயத்தில் வந்து எப்படி இருந்தது, இந்த சாலைகள்லாம் கிடையாது, ஃபுல்லாக மணல் பார்ப்பாக்கும், வேறு தந்து இடத்துக்கு போனாலும் போட்டெலாம் போகணும் அப்படின்னா, இன்னொன்று முக்கியமாக எந்த காலகட்டத்தில் வரலாம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் நல்லா அருமையான காலகட்டம் இங்கே வந்து பார்க்குறதுக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வந்தார். டீசல் வந்து 350 கிராம் சொன்னோம், காசுக்கு 60 ரூபா தான் அது போல். ரெட் கலர் வந்து போட்டில் தான், போட்டில் சாத்தியத்தான் இல்லாமல்.
அபுதாபிலேருந்து துபாய் போயிட்டு இருக்கிற அந்த மோட்டர்வே பக்கத்தில் ஹைவே பக்கத்திலே தான் வந்து வளைகுடா நாடுகளிலே முதல் முதலாக கட்டப்பட்டுள்ள நம்ம இந்து ஆலயம் அங்கே இருக்குது. இதை நம்ம மோடிஜி தான் வந்து இனாக்ரேஷன் பண்ணி வச்சார். அந்த ஆலயத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம். இது நாங்கள் நேற்றே போகலாம், பஸ்ஸில் ட்ரே பண்ணோம், பட் அன்பாச்சு போக முடியல. அந்த காணொலி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். பார்ட் டூவில் இருக்கும், போய் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அபுதாபியில் கட்டப்பட்ட இது பண்ணது. ஸோ முழுக்க முழுக்க பாலை வேணுங்க. ஐயோப்பா, சரி தாங்க முடியலை. 9 மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. மார்னிங்கு 8 மணி வரைக்கும் இருக்குது. உள்ளே போக டைம் ஆகும். எனக்கு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? 9 o'clock டைம் இருந்தால் உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை அப்படியே இங்கே பார்த்துட்டு போயிட்டு வந்து அபுதாபிலேருந்து துபாய் போகிற ரோட்லேயே இருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்து போகலாம். நீங்கள் அபுதாபிலேருந்துனா 203 பஸ்ஸுங்க. நாங்கள் நிற்கிறோம் தெரியுதா? 203 பஸ் நம்பர். இதை எடுத்திங்கன்னா நேராக இங்கே ஃபீல் பண்ண அவங்களுக்கு வந்து 8 grams ஆகும். ஸோ மற்றபடி வெயில் இங்கே தாங்க முடியலை. கொஞ்சம் ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகே ஆகும். பட் நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் கோயிலுக்கு போகிற கூட்டத்தை விடுறதில்ல. போகலாம். ஃபைனலாக துபாயில் மிதிக்க போகிறோம். சந்து, விவேகானந்தர் தெரு, இதெல்லாம் போய் பார்க்கலாம். உங்கள் சைடுக்குள்ள மரம் மாதிரி இருக்காங்களே, இது மரம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வளர்த்துருக்குறாங்க. இதுதான் வந்து இங்கே ஃபாரஸ்ட். நம்மலாம் வந்து அவ்வளோ ஃபாரஸ்ட்டை வச்சு வெட்டி கழிச்சிட்டு இருக்கிறோம். இவங்க ஃபாரஸ்ட்டை உருவாக்குறாங்க செலவு பண்ணி. ஸோ ஒரு மரம் இல்லாத நாட்டில் தான் அந்த மரத்தோட அருமை புரியும். அவங்களே நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா அப்போ அருமை புரிய முடியாத மாதிரி ஒரு 60 kilometers போனோம் அப்படின்னா துபாய் சிட்டி, மெயின் சிட்டி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாலைகளை பாருங்களேன். 6 லைன் இருப்பாங்க கிட்டத்தட்ட. இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6, 12 வழிச்சாலைங்க. நம்ம 2 வழிச்சாலையை போட்டு பெருமையாக பேத்திட்டு இருக்கிறோம். இவங்களாம் எப்பயோ 12 லைனுங்க. இப்போ என்ன வளர்ச்சியில்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அபுதாபிலேருந்து துபாய் சாலை மார்க்கமாக வர வழியை பார்த்துருப்பீங்க, உங்களை பிடிச்சிக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம துபாய்க்குள்ளே என்ட்ராயிட்டோம். அடுத்தடுத்த எபிசோடில் வேறு லெவலான விஷயங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். துபாயில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.